வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் டெங்கு காய்ச்சலுக்கு சிறுமிகள் முதல் முதியவர் வரை பலியாகும் சோகம், பீதிக்கு ஆளாகும் மக்கள், பச்சிளம் குழந்தைகள் முதல் இளம் பெண்கள், வயதான முதியவர்கள் என வயது வித்தியாசம் பார்க்காமல் பாதித்து பலி கொண்டு வருகிறது டெங்கு காய்ச்சல். டெங்குவை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அச்சம் வேண்டாம் என்று அரசு சொன்னாலும், தொடரும் டெங்கு மரணங்கள் மக்களை பீதிக்கு ஆளாக்கி வருகிறது. நேற்று ஒரே நாளில் 6 பேர் மரணமடைந்தனர். தமிழகம் புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலால் பலியானோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த வாரத்தில் காய்ச்சல் கண்டுள்ள சுமார் 11,000 நோயாளிகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஆஸ்பத்திரிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 200 பேருக்கு டெங்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக புள்ளிவிவரங்கள் கூறுகிறது. சென்னையில் மட்டும் 1,500 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் டெங்கு மற்றும் காய்ச்சல் காரணமாக 100 படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டில் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த பொறியியல் மாணவி உயிரிழந்துள்ளார். சென்னை பூவிருந்தவல்லியைச் சேர்ந்த ஷெரின் பானு பேரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூரில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கோகிலா என்ற 8 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். அவர் தஞ்சை அரசு மருத்துவமனையில் 30 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சேலம் அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த 7 வயது சிறுமி 2 பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தஞ்சையில் டெங்கு பாதிப்பால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி உயிரிழந்துள்ளார். கும்பகோணத்தைச் சேர்ந்த சாந்தாபாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். டெங்கு பரவுவதை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கொசு இனப்பெருக்க இடங்களை சுத்தம் செய்வதற்கு சுமார் 35,000 தொழிலாளர்கள் மாநிலம் முழுவதும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் டெங்கு மரண பலிகள் தொடர்கதையாகவே உள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்ததாக மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சலுக்கான உரிய சிகிச்சை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.